வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் நேற்று புதன்கிழமை June 16 ஜெனீவாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட போகிறதா? பெரும்பாலும் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இருதரப்பும் பேச்சுவார்த்தைக்கு முன் எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்களோ பேச்சுவார்த்தையை அதே நிலைப்பாட்டில் முடித்துக் கொண்டார்கள். அப்படியானால் நேர்மறையான பேச்சுவார்த்தை என்று கூறப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை பாருங்கள். அது பற்றி பேசுவோம். அந்த பிரச்சனை முக்கியமானது என்று உணரப்பட்டது, தீர்வுக்காக கதவு திறந்துள்ளது, ஜன்னல் திறந்துள்ளது என்று கூறியவையெல்லாம் அலங்கார வார்த்தைகளே. எந்த ஜன்னலும் திறக்கவில்லை என்பதை இரு ஜனாதிபதிகள் நடத்திய செய்தியாளர் மாநாட்டிலே காண முடிந்தது. புட்டின் என்ன செய்ய திட்டமிட்டாரோ அதை துல்லியமாக செய்துவிட்டு திருப்தியுடன் திரும்பிவிட்டார். இந்த சந்திப்பை உள்நாட்டு அரசியலிலும் சர்வதேச ராஜதந்திரத்திலும் தமக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டார் புட்டின். ரஷ்யாவின் உள்நாட்டு அரசியலில் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னி கைது தொடர்பான அதிருப்தி ஓரளவுக்கு உண்டு. இந்த சந்திப்பு அந்த அதிருப்தியை ஓரளவுக்கு குறைத்துவிடலாம். சந்திப்பு முடிந்தபின் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் அலெக்சி நவால்னி கைது பற்றிய கேள்வியும் எழுந்தது. அதற்கு பதிலளித்த புட்டின், அவர் தாம் கைது செய்யப்பட வேண்டும் என்று விரும்பியே ரஷ்யாவுக்கு வந்தார் என்றார். அவருக்கு தாம் ரஷ்ய சட்டங்களை மீறுகிறோம் என்பது நன்றாகவே தெரிந்திருந்தது. இதற்கு முன்னரும் 2 ரஷ்ய சட்டத்தை மீறியதால் தண்டனை பெற்றவர் அவர். அப்படியிருந்தும் தொடர்ந்து சட்டத்தை மீறிக்கொண்டிருந்தார். அவர் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்தார். அந்த செயலுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்துள்ளது. அதற்கு மேல் அவரை பற்றி விவாதிக்க என்ன இருக்கிறது என்று கேட்டார் புட்டின். இதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக ரஷ்ய ஊடகங்களில் கருத்து தெரிவித்தார் புட்டின். அப்போது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் மென்பந்து வீச்சு போன்றவை. தலையில் பட்டாலும் மென்பந்தால் பாதிப்பு ஏற்படாது. அப்போது சொன்ன அதே கருத்தையே ஜெனீவாவில் சர்வதேச செய்தியாளர்களுக்கு மத்தியிலும் கூறினார் புட்டின். இது ரஷ்ய உள்நாட்டு அரசியலில் அவருக்கு கை கொடுக்கும். சர்வதேச ராஜதந்திர விஷயத்தை பாருங்கள். முதலில் இப்படி ஒரு சந்திப்புக்கான கோரிக்கை வந்ததே அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்துதான். சர்வதேச ராஜதந்திரத்தில் யார் சந்திப்பை கோருகிறார் என்பது முக்கியமானது. ஏனென்றால் சந்திப்பை கோருபவர் அதனால் தாம் பலனடைய முடியும் என்ற எதிர்பார்ப்புடனேயே சந்திக்க விரும்புகிறார். அப்படியான பலன் கிடைத்தால் அது ராஜதந்திர வெற்றி. ஆனால் நேற்றைய ஜெனீவா சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு அப்படி எந்த பலனும் கிட்டவில்லை. சந்திப்பு முடிந்த பின்னரும் ரஷ்ய ஜனாதிபதியின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. செய்தியாளர் மாநாட்டில் புட்டினின் வார்த்தைகளில் அமெரிக்க எதிர்ப்பு மறைமுகமாக இருக்கவில்லை, வெளிப்படையாக இருந்தது. அமெரிக்கா எதிர்க்கும் எந்த விஷயத்திலும் அவர் இறங்கி வரவே இல்லை. சிரியாவில் இராணுவ நடவடிக்கை, உக்ரைன் விவகாரத்தில் கிரிமியா ஆக்கிரமிப்பு, லிபியாவில் வாடகை இராணுவம், ஆமீனிய நிலைப்பாடு, கரங்கடலில் நேட்டோ கப்பல்களுக்கு அச்சுறுத்தல், அமெரிக்காவில் சைபர் தாக்குதல்கள், எல்லாவற்றிலும் புட்டினின் நிலைப்பாடு சந்திப்புக்கு முன் எப்படி இருந்ததோ சந்திப்புக்கு பின் அதில் மாற்றம் கிடையாது. உக்ரைன் நேட்டோவில் இணைவதை பற்றி கேட்டபோது, நாம் உக்ரைனிலும் இல்லை, நேட்டோவிலும் இல்லை, அதை பற்றி நான் பேசவும் எதுவும் இல்லை என்றார். என்னை சந்திக்க அமெரிக்க ஜனாதிபதி விரும்பினார், வந்து சந்தித்து விட்டு செல்கிறேன் என்று கிளம்பி சென்று விட்டார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின். சரி, அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியை எதற்காக சந்திக்க விரும்பினார்? இந்த சந்திப்பால் எதை சாதித்தார்? ஏன் தமது நேரத்தை ஜெனீவாவில் வீணடித்தார்? அவரிடம்தான் கேட்க வேண்டும்.